ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட்டுக்கடை காளான் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது காளான் மசாலான்னு பேர் இருந்தாலும் காளானில் செய்ய மாட்டாங்க, கோஸில் தான் செய்வாங்க. அதுக்கு நான் பாதி கோஸ் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்துருக்குறேன். இந்த பவுலுக்கு பாதி கப்பு மைதா எடுத்திருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கால் கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூளில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதனால் நம்ம இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோஸை வந்து நீங்கள் பொடுசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாகவும் பிசையாமல், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், நீங்கள் பக்கோடா எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த காளான் பக்கோடாவை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பிசைஞ்சு வச்ச கோஸை சின்ன சின்ன துண்டுகளாக அதில் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா மாவெல்லாம் நல்லா வெந்து வரும், பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு, இதை இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வர அளவுக்கு அதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, இதை அப்படியே கூட சாப்பிட்டா கஷ்டாக இருக்கும். ஆனால் நம்ம மசாலா ரெடி பண்ணி அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. சரி, இந்த இருக்கிற கோஸெல்லாம் சின்ன சின்ன பீஸுகளாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கோஸையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. காளான் மசாலா செய்கிறதுக்கு அதே கடாயில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பாத்திரத்துக்கு வதக்கி விடுங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கலாம். ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காகவும் லைட்டாக புளிப்பு சுவைக்காகவும் 1-2 ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த மசாலா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், நமக்கு அந்த ரோட்டு கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டு, இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவுலில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நான் கரைச்சிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா கூட 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது கொதிக்கும்போது கெட்டியாயிடும், அதனால் இன்னும் 1 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக சீக்கிரமே கெட்டி போட்டுரும். அப்போ பக்கோடாவுக்கு மட்டும் உப்பு போட்டோம், இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நாம் அந்த பொரிச்சு வச்சுருக்கிற அந்த கோஸ் பக்கோடாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த கோஸ் பக்கோடாவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுக்கோங்க. இந்த மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ திக்காக ஆயிடுச்சுன்னு பாருங்க. அந்த கோஸ் பக்கோடாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்க சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்க சூப்பராக நமக்கு டேஸ்டியான ஒரு ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு ஃபவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க சூப்பரான ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை தூவி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டுக்கடை காளான இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.